இத்தனை நாள் வீட்டுக்கு வராரு ஒரு நாள் கூட அவருக்கு பாட தெரியும்னு சொல்லவே இல்ல காலேஜ் டே ஃபங்க்ஷன் நான் பாட போறேன் அவசியம் நீங்க வரணும்னு கூப்பிட்டப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அவர் பாடத்துல ஆச்சரியம் இல்ல என்ன பாட போறாருன்னு கவனி அதுல தான் ஆச்சரியம் இருக்கு என்ன சிரிக்கிற சொல்லு இல்ல முதல் நாள் ஜெயகாந்த முஸ்துக்கு மூலியமா லவ் லெட்டர் கொடுத்துட்டாரு ரெண்டாவது ஆறு ஸ்டேஜ்ல பாட்டு பாடுற சாக்குல ஐ லவ் யூன்னு சொல்லிட்டாரு மூணாவது ஆள் எப்படி சொல்ல போறாருன்னு நினைச்சுட்டு இருந்தேன் நிச்சயமா நேருக்கு நேர் சொல்ற அளவுக்கு பழனிசாமிக்கு தைரியம் கிடையாது ஏன்னா உங்க அம்மா கிட்ட அவருக்கு ரொம்ப பயமும் மரியாதையா இருக்கு அதனால வேற ஏதாவது புது விதமா தான் சொல்லுவாரு ஆதி பராசக்தியை நாக்கில வச்சுக்கிட்டு அடுக்கடுக்கா பல விஷயங்களை சொல்றேன் கவனமா கேட்டுக்குங்க பழைய நம்பர் 18 புது நம்பர் 8 இந்த எட்டாம் நம்பர் வீட்டுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லு ஜெக்கம்மா அது கால நேரம் நான் சொல்றது அத்தனை அப்படி நடக்க போகுது கவனமா கேட்டுக்குங்க இந்த எட்டாம் நம்பர் ஜெயாங்கிற பாப்பா இருக்குது அந்த பாப்பாவுக்கு கூடி சீக்கிரமே கல்யாண விஷயம் வரப்போகுது ஜெக்கம்மா சொல்றா ஜெக்கம்மா சொல்றா ஜெக்கம்மா சொல்றா நாளை காலையில சூரிய உதயத்துல கடிகாரத்துல மணி 7 காட்டும் போது குளிச்சு முழிக்க வாச பக்கமா வந்து நிக்கணும் வாச பக்கமா வந்து நின்று தென்கிழக்கு திசையை பார்த்து திரும்பி நிக்கணும் அந்த தென்கிழக்கு திசையில இருந்தா பாப்பாவை கட்டிக்க போற மாப்பிள்ள வர போறான் அந்த மாப்பிள்ளோட அங்க அடையாளத்தை சொல்றேன் கவனமா கேட்டுக்க தாயி மாப்பிள்ள சிகப்பும் இல்ல கருப்பும் இல்ல ரெண்டுங்கிற அந்த மாநிறம் எல்லாம் கேட்டுக்க தாயி மாப்பிள்ள மாநிறம் மாப்பிள்ள உனக்கு சொந்தம் இல்ல வந்தம் இல்ல ஆனா பக்கத்துலதான் வீடு இருக்கு கவனமா கேட்டுக்க தாயி பக்கத்துலதான் வீடு இருக்கு காலையில 7 மணிக்கு கண்ணதிர வருவாரு கண்ணதிர வரும்போது கருப்பு சட்டை வெள்ளை பேண்டு போட்டிருப்பாரு கவனமா கேட்டுக்க தாயி கருப்பு சட்டை வெள்ளை பேண்டு மறந்துடாதம்மா கருப்பு சட்டை வெள்ளை பேண்டு காலையில 7 மணி காலையில 7 மணி கருப்பு சட்டை வெள்ளை பேண்டு ஜெக்கம்மா சொல்றா நான் சொன்னா கண்டிப்பா நடக்கும் தாயே வரட்டுமா மறந்துடாத கருப்பு சட்டை வெள்ளை பேண்டு காலையில 7 மணி காலையில 7 மணி கருப்பு சட்டை வெள்ளை பேண்டு ஜெக்கம்மா சொல்றா ஜெக்கம்மா சொல்றா ஜெய் ஜெக்கம்மா என்ன அதாவது காலையில 7 மணிக்கு நான் என் வீட்டு வாசல்ல வந்து நிக்கணுமா அந்த நேரத்துல என்ன கட்டிக்க போறவர் வருவாரா ஓஹோ ரொம்ப சந்தோஷங்க அவர் எப்படி இருப்பாரு அடையாளம் சொல்லி இருப்பானே அதாவது என்ன பேண்ட் என்ன சட்டுன்னு சொன்னாரே வெள்ள ஷர்ட்டு கருப்பு பேண்ட் வெள்ள ஷர்ட்டு கருப்பு பேண்ட்ங்களா இல்ல இல்ல கருப்பு ஷர்ட் வெள்ள பேண்ட் அது எப்படி உங்களுக்கு தெரியும் அது வந்து கருப்பு ஷர்ட் வெள்ளை பேண்ட் தான் எல்லாரும் வழக்கமா நான் கூட பாத்தீங்களா இப்ப கருப்பு ஷர்ட் வெள்ளை பேண்ட் இல்ல இல்ல எனக்கு நல்லா தெரியும் வெள்ளை ஷர்ட் கருப்பு பேண்ட் தான் எங்க
நல்லா யோசனை பண்ணி பாருங்க. கருப்பு ஷர்ட் வெள்ளை பேண்டா தாங்க இருக்கும். கேடவே கிடையாது, எனக்கு நல்லா கேட்டுச்சு. வெள்ளை ஷர்ட் கருப்பு பேண்ட். வெள்ளை ஷர்ட் விட கருப்பு ஷர்ட் தான் கரெக்டா இருக்கும். ஐயோ ஐயோ, அங்க பாருங்க, வெள்ளை ஷர்ட் கருப்பு பேண்ட். மணி வேற கரெக்டா ஏல் அடிக்குது. அவர் தாங்க என் மாப்பிள. பட்டு கலரை மாத்தி சொல்லி இப்ப கதைய மாறிட்டு போல இருக்க. எக்ஸ்கியூஸ் மீ, மிஸ்டர் ஐசி கோவிந்தசாமி ஹிந்தி பண்டிட் வீடு தானே? ஆமா, எங்க அப்பா. அவர் இப்ப வீட்டுல இருக்காரா? இல்ல, வெளிய போறாரு. எப்ப வருவாரு? அவர் சாயங்காலம் வருவாரு. எத்தனை மணிக்கு வருவாரு? அவர் 6 மணிக்கு வருவாரு. சரி, வந்தாருனா மிஸ்டர் சூரிய பாபு ஆர்ட்ஸ் காலேஜ் ப்ரொஃபசர் வந்தாருன்னு சொல்லுங்க. ஏதாவது விஷயம் இருந்தா சொல்லுங்க, நான் எங்க அப்பா கிட்ட சொல்லிடுறேன். வேண்டாம், நானே பார்த்து பேசிக்கிறேன். இல்ல பரவாயில்லை, நீங்க சொல்லுங்க. பரவாயில்லை, நான் 6 மணிக்கு வரேன். நீங்க சாயங்காலம் வருவீங்களா? கண்டிப்பா வரேன். இதே ட்ரெஸ்ல வருவீங்களா இல்ல வேற ட்ரெஸ்ல வருவீங்களா? ஏன், இது நல்லா தானே இருக்கு? இல்ல, இது நல்லா இருக்கு, பட் இதோட நல்ல ட்ரெஸ்ல வாங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன? இப்ப சொல்லுங்களேன். இப்ப வேண்டாம், நீங்க சாயந்தரம் வாங்க, நான் தனியா சொல்றேன். சரி, சாயங்காலம் வரேன். கண்டிப்பா வரீங்களா? கண்டிப்பா வரேன். சரி, உங்க பேர் என்ன சொன்னீங்க? சூரி பாபு. நல்லா இருக்கு, அழகா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். அப்ப நான் போயிட்டு வரட்டுங்களா? போயிட்டு வாங்க. அப்பா வந்தாருன்னா சொல்லுங்க. சரி, பை பை, see you. பை பை. பழனிசாமி சார், மாப்பிள்ள ரொம்ப நல்லா இருக்காருல்ல? அவன் குருடு போல இருக்கீங்க, கண்ணாடி போட்டிருக்கான். நீங்க கூட கண்ணாடி போட்டிருக்கீங்க. இது கூலிங் கிளாஸ். அது கூலிங் கிளாஸ். இவ்வளவு நல்லா இங்கிலீஷ் பேசுறாரு. ஹவ் ஸ்வீட் இஸ் நோ. நான் கூட தான் இங்கிலீஷ் பேசுறேன், எட்டாம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன். நான் இங்கிலீஷ் பேசி நீங்க பாத்து இல்லையே? எங்கிட்ட யாரும் பேசல, நானும் பேசுறதில்ல. அந்த குடுகுடுப்புக்காரன் சொன்னது. அவன் சொல்றதா நீங்க நம்பாதீங்க. இந்த ஏரியா குடுகுடுப்புக்காரன் சரியில்லை. அவன் சொல்றது எதுவுமே நடக்கிறது இல்ல, அவன் ஃப்ராடு. பரவாயில்ல, அவ சாயங்காலம் வந்த உடனே தனியா கூட்டிட்டு போய் குடுகுடுப்புக்கார சொன்ன விஷயத்த அப்படியே சொல்ல போற. நீங்க சார் பண்ணிக்கணும் சார், பண்ணிக்கணும் சார். ரொம்ப கோச்சிட்டல் போல இருக்கு. ஐயோ அம்மா, ஐயோ ராஸ்கல், கஷ்டப்பட்டு 25 ரூபாய் திருடி கொடுத்தாடா. கருப்பு சத்தம் வெள்ளை பேண்ட சொல்ல சொன்னா அங்க வந்து அந்த பிள்ளைகிட்ட என்னடா சொன்ன? வெள்ள சட்டம் கருப்பு பேண்டுமா? அயோக்கிய ராஸ்கல். இல்ல சாமி, இல்ல சாமி, கருப்பு சட்டம் வெள்ள பேண்டு தான் சத்தியமா செக்கமா. மேல அடியா செக்கமா, என்ன இன்னைக்கு போற இப்படி நிப்பாட்டி வைக்கணும் தாயே. என்ன, யார செலக்ட் பண்றதுன்னு குழப்பமா இருக்க? நிஜமா நீ யாரையும் லவ் பண்ணல? பின்ன யோசிக்க என்ன இருக்கு? உங்க மூணு பேரும் எனக்கு பிடிக்கலன்னு ஓப்பனா சொல்ல வேண்டியதானே? பாவங்கா, என் மேல இருக்கிற லவ்ல அந்த மூணு பேரும் எங்க வீட்டுல எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டாங்கன்னு எனக்கு இப்பதான் புரியுது. இப்ப போய் அவங்கள பிடிக்கலன்னு சொன்னா அவங்க மனசு எவ்வளவு சங்கடப்படும். அதுக்கு நீ என்ன பண்ணுவ? அது அவங்க தலையெழுத்து. இல்ல, இவ்வளவு நாளா இவ்வளவு இதா பழகிட்டு இப்ப திடீர்னு மூஞ்சில அடிக்கிற மாதிரி உங்களை பிடிக்கலன்னு சொல்றதுக்கு எனக்கு சங்கடமா இருக்கு. ஜெயா, நீ நினைக்கிற மாதிரி இந்த மூணு பேருமே இத பெரிய துக்கமா எடுத்துக்கிற கேரக்டர்ஸ் இல்ல. நீ லவ் பண்ணலன்னு தெரிஞ்ச மறு நிமிஷமே அவன் துண்ட காணும் துணிய காணும்னு இடத்த காலி பண்ணிடுவான். அப்புறம் ஜென்மத்துக்கும் வீட்டு வாச பக்கமே வரமாட்டான். இல்ல ருக்மணி அக்கா, இது வரைக்கும் வேணா நீங்க சொன்னது சரியா நடந்திருக்கலாம், ஆனா இப்ப சொன்னது தப்பு. நான் லவ் பண்ணலன்னு சொன்னா ஓடி போற அளவுக்கு ஒண்ணும் உங்க மோசமான ஆளுங்க கிடையாது. எப்ப போல எங்க வீட்டுக்கு வருவாங்க, என் கூட பழகுவாங்க. சரி, இது வேணா நமக்குள்ள ஒரு சேலஞ்சாவே இருக்கட்டும். நாளைக்கு அந்த மூணு பேரையும் ஏதாவது ஒரு புது இடத்துக்கு வர சொல்லி நான் என்ன சொல்றனோ அப்படியே அவங்க கிட்ட சொல்லு. அதுக்கப்புறம் அவங்க வீட்டு வாசலுக்கு வராங்களான்னு பாரு. Thank you.
அஞ்சு மணிக்கு வர சொன்னீங்க, நான் ரெண்டு மணிக்கே இங்க வந்துட்டேன். நீங்க அஞ்சு மணிக்கு வர சொன்னீங்க, உங்க வார்த்தையை மீற கூடாதுன்னு தான் கரெக்டா அஞ்சு மணிக்கு வந்தேன். காலையில இருந்தே நான் இங்க தாங்க இருக்கேன். நீங்க மூணு பேரும் என்ன காதலிக்கிறதா சொன்னீங்க, உங்களை ஏமாத்த எனக்கு மனசு வரல. அதனால உங்களுக்கு ஒரு உண்மையா சொல்ல போறேன். நான் இந்த ஊருக்கு வந்த புதுசுல ஒரு நாள் நான் சினிமா பார்த்துட்டு வரும்போது ஒரு ஆள் எனக்கு எடுத்துட்டான். நான் தமிழ் பொண்ணு, அதனால அந்த ஆளை தான் கல்யாணம் பண்ண வேண்டியதா இருக்கு. என்ன மன்னிச்சிடுங்க.